குட் மார்னிங். நமது ஜனநாயக அமைப்பு சாவரின் சோசியலிஸ்ட் செக்யூரிட்டி டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா, இதில் செக்யூரும் சோசியலும் இந்திரா காந்தி அம்மையால் இடைச்சொருகளாக சேர்க்கப்பட்டது. அதற்கு முன்னால் நம்மளுடைய முன்னோர்கள் மிக ஆழமாக சிந்தித்து டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் பல்வேறு அரசியல் அமைப்பு சட்டங்களை பார்த்து தயாரித்தார்கள். அவர்களுடைய நோக்கம் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, நீதித்துறையின் தனிமை அதிகாரம், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் இண்டிபெண்டன்ட் பவர்ஸ், சட்டம் இயற்றும் அதிகாரம் பாராளுமன்றத்துக்கும் அதை நிறைவேற்றும் அதிகாரம் நிர்வாகத்துறைக்கும், அது சரியாக நிறைவேற்றப்படுகிறதா, சட்டங்கள் அரசியலமைப்புக்கு உட்பட்ட நிலையில் நிறைவேற்றப்படுகிறதா என்ற ஆய்வை சீராய்வை சரிபார்ப்பை மேற்கொள்வது நீதித்துறை. ஆனால் இன்று நடப்பது என்ன? நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், 1947 கிடைத்த நமது சுதந்திரம், 1950 நீதித்துறை சார்ஜ் எடுத்துக்கொண்டு, சார்ஜ் என்றால் அடமானம், அடமானம் ஒருவர் எழுதி கொடுப்பது, சார்ஜ் என்றால் நீதிமன்ற உத்தரவு இதர வழியாக எடுத்துக்கொள்ளும், அவ்வாறு எடுத்துக்கொண்டு தான் இந்திய அரசாங்கம் நடத்தப்படுது. அதனுடைய உச்சக்கட்டமாக இப்பொழுது பல்வேறு விவகாரங்கள் நடந்து வருது. அரசியல் தலைவர்கள், அரசியல் லெஜிஸ்லேட்டர்ஸ் எல்லாம் நீதித்துறையுடன் கலந்தாலோசித்து மக்களை பணி வைப்பதற்காக நீதித்துறையின் மூலமாக நிர்வாக உத்தரவுகள் வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. பரோனியன் லாஸ் என்று சொல்வார்கள், பிஸ்கல் லாஸ், பிஸ்ட் என்றால் முட்டி, இந்த முட்டியை காட்டினால் பணம் தருவார்கள். அதனால்தான் அந்த வரி, இம்போசிஷன் ஆஃப் டாக்ஸ் என்பது அரசாங்கத்தினுடைய நிர்வாக அதிகாரிகளுடைய லெஜிஸ்லேட்டிவ்களுடைய அதிகாரமாக இருந்தது. இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநகராட்சி வரியை உயர்த்த வேண்டும் என்று இவர்கள் உத்தரவு போட்டிருக்கிறார்கள் நீதித்துறையில். இது என்ன வகையான இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி? இது இவர்களுக்கு எந்த அதிகாரம் இருக்கிறது? தனக்கு அளவு கடந்த அதிகாரம் இருப்பதற்காக நினைத்து கொண்டு நீதிமன்றங்கள் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்து கொண்டிருக்கிறது. இது சரியானதல்ல. மக்கள் பிரதிநிதிகளும் நிர்வாக அதிகாரிகளுடைய ஆய்வை வைத்து தான் வரியை உயர்த்த வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்ய வேண்டும். உயர் நீதிமன்றம், மற்ற நீதிமன்றங்கள் வரியை உயர்த்து என்று சொல்லும், சரி, உயர்த்திய வரியை சரி பார்க்கலாம், சட்டப்படி இருக்கிறதா, ஈக்வாலிட்டி இருக்கிறதா என்றெல்லாம் பார்க்கலாம். ஆனால் இவர்களே வரியை உயர்த்த வேண்டும் என்று சொல்வது நிர்வாக அதிகாரத்துடைய உச்சக்கட்ட தலையீடு என்று என்னுடைய பதிவை செய்கிறேன். இதை உணர்ந்து கொண்ட மக்கள் இதை எதிர்த்து முறையான வழக்கு தொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன். காலை வணக்கம், குட் மார்னிங்.